ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது எதனால் எடுத்தேன், ஸோ என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் நிஃப்டி சார்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் பண்ணல, நிஃப்டியில் பண்ணுறேன். ஸோ எதில் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே சேமாக தான் மூவ் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இந்த நிஃப்டியில் வந்து ரெண்டு லாட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது அதே அமௌண்ட்டில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, யூஸ்வலாக பேங்க் நிஃப்டியில் பண்ணுவேன், இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து ஆர்டர் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து ரெண்டு லாட் எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிளாக நான் வந்து பெருசாக எதுவும் அனலைஸ்லாம் பண்ணல. ஸோ நம்ம தெரிஞ்ச கான்செப்டை வச்சு ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சேன். ஸோ ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு டச் மார்க்கெட் டச் ஆகி ரிட்டன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் டச் டச் ஆகி ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ அப்போ தேர்ட் டச் இதில் வந்து ரிட்டன் ஆகலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டியில் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் புட் ஆப்ஷனில் பை எடுத்திருக்கேன், சாரி புட் ஆப்ஷனில் செல் எடுத்திருக்கேன், சரியா? இதே இது ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்து கால் ஆப்ஷனில் இதில் போய் ஒரு பை மட்டும் எடுத்தால் போதும். ஆப்ஷன் செல்லிங்கில் எடுக்கிறத விட உங்களுக்கு இதில் நல்லா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் போய் தான் எடுத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக, ஏன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து நான் வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது லாஸும் அதுக்கு கீழே தான் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணோன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் ஆர்டர் எடுத்தால் தான் நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன், நான் ஸ்டாப் லாஸ் போடலை. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 700 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் வந்து லாஸ் ஆகும். அதே இது ப்ராஃபிட் வந்து அப்படின்னா எனக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வரும், கொஞ்சம் நல்லா மூவ் ஆச்சுன்னா கூட 2000 ரூபாய் கூட வர்றதுக்காக வாய்ப்பு உண்டு, சரியா? ஸோ அப்போ 3 டச்சு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சேனல். ஸோ இங்கேயே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு கிளியராக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா கொஞ்ச நாள் குள்ளாடி ஒரு பெரிய டம்போ ஆர் பெரிய பம்போ வரும், ஐ மீன் கொஞ்சம் அப்நார்மலாக ஒரு வால்டிலிட்டி வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலை ஃபாலோ பண்ணி மூவ் ஆகிட்டுருக்கு, சரியா? ஸோ அப்போ டெக்னிக்கலாக நம்ம எது கற்றுக்கிட்டோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன். அடுத்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம என்றைக்குமே வந்து ஒரே கன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா எஸ்எம்ஏ இந்த இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 டே மூவிங் அவரேஜ் ஏரியாவும் அந்த ஏரியாவில் டச் ஆகுது. ஸோ 100 அண்ட் 200லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நீங்கள் அந்த சார்ட்லாம் நீங்கள் வந்து இப்போ நான் கிளியராக 100 மட்டும் நான் காமிக்கிறேன், இந்த 100 200 மட்டும் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், 200 மேலே 100 இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஏரியாலாம் டச் பண்ணி ஒரு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பிரேக் அவுட் ஆகி இந்த ஏரியா எப்போ பிரேக் அவுட் ஆச்சோ அதுக்கு பிறகு தான் கண்டினியூஸாக அப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மூவிங் அவரேஜும் ஓரளவு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். இது வந்து எஸ்எம்ஏ தான் யூஸ் பண்ணோன்னு கிடையாது, இஎம்ஐ கூட யூஸ் பண்ணலாம். இஎம்ஐ கூட போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. ஸோ இஎம்ஐயில் அதே 100 மூவிங் அவரேஜ் அந்த ஏரியா தான் இருக்குது, சரியா? தெரியுதா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்? ஸோ பொதுவாக வந்து இந்த மூவிங் அவரேஜ்லாம் வந்து ஓரளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும், இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சனால நான் இதில் வந்து பை எடுத்திருக்கேன். ஸோ இப்போவே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸ்கேல்பிங்லாம் பண்ணோம் அப்படின்னா சடனாகவே நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்க்கலான்னு தான் ஆர்டர் வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன் எடுத்த ஆர்டர் ரன்னிங். யா, இதுதான் ஆர்டர். ஸோ 750 ரூபா இப்போ ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரெண்டு குவான்டிட்டி, தெரியுதா? 100 குவான்டிட்டின்னு காமிக்குது. ஸோ 100 குவான்டிட்டி ரெண்டு இடத்துல என்ட்ரு ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா 41 ரூபாயிலே என்ட்ரு ஆகிட்டேன். இது வந்து நல்ல என்ட்ரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தேன், இன்னொரு ஆர்டர் எடுக்கிறதுக்கும் மார்ஜின் இருந்தது. ஆகா, ஃபஸ்ட்டே என்ட்ரு ஆகிருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் என்ட்ரு ஆனேன். ஸோ அதுக்கு முன்னாடி 3 ரூபாய் டவுன் ஆகிட்டு. ஸோ எனிவே அது சேர்த்து நான் இப்போ என்ட்ரு ஆகிருந்தேனா இப்போவே எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்திருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு லாட்டு போடுறதுக்கு மார்ஜின் இருந்தனால லேட்டாக வந்து என்ட்ரு ஆனது, சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ட்ரு ஆனதுக்கு ரீசன் இது தான், மூவிங் அவரேஜ் கன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கிளாசிக் மெத்தட் தான், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம்.
மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய பேர் அப்படி தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, சார்ட் பேட்டர்ன் வச்சு சும்மா வந்து பென் அட் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா பிரேக் அவுட் பண்ணோம், அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நிறைய ட்ரேட் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துட்டேன், ரொம்பலாம் வந்து அட்வான்ஸெல்லாம் வந்து போகலை. இந்த ஏரியா தான் ட்ரெண்ட் லைன், இந்த ஏரியாவில் தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து ரியலாக மார்க்கெட் மூவ் ஆகியும் போகலாம். நான் இந்த கேப் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏரியா நல்லா லிக்விடிட்டிலாம் இருக்குது, ஐ மீன் பல முறை ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ண ஏரியா. ஸோ ஐ திங்க் பாசிபிலிட்டி இந்த ஏரியா போய்கிட்டு டவுன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த சோன் வரைக்கும் போகலாம். ஸோ ஓவரால் வந்து எப்படினாலும் அப்பாகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த என்ட்ரி எடுத்துருக்கேன், ஸ்டாப் லாஸ் வந்து பாட்டமில் எடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள் டெக்னிக்கல் அனலைஸ் தான், ரொம்பலாம் வந்து யோசிச்சுலாம் வந்து பண்ணல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொறுத்தவரை என்னென்னா, நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு சம்பாதிக்க கற்றுக்கணும், அதுக்கு பிறகு நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ நான் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சேன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி யூடியூப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் ஆப்ஷன்னு போட்டால் ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருக்காங்க. யார் ஆனால் அது அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறான்னு தான் தெரியலை. ஸோ ஸோ எனிவே என்னை ட்ரேடு ஓகே தான், 900 ரூபாய் மேலே போகுது, 1000 ரூபாய் மேலே போனால் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டார்கெட் இந்த ஏரியா வரும்போது எனக்கு எக்ஸாக்டாக ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் ப்ராஃபிட் இந்த ஏரியா வந்துச்சுன்னா. இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 600-700 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். டைட்டு ஸ்டாப் லாஸ்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவேன். ஓகே கைஸ், இப்போ வந்து டைம் 10:30 ஆச்சு, 10:30 ஆச்சு, கரெக்டாக நான் என்ட்ரு ஆகி ஒரு 1 ஹவர் ஆச்சு. ஸோ நல்லாவே வந்து ரெண்டு கேண்டில் வந்து புல்லிஷாக வந்து போட்டிருக்கு. ஸோ அருமையாக ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 700-800 ரூபாய் அந்த ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ அப்போ ப்ராஃபிட்டும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆகி போயிட்டுருக்கு, 1400+. ஸோ அந்த ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான். ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.